ஹலோ வணக்கம் நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் லெவன்த்து இங்கிலீஷு கிராமர் பார்ட் செவன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்ட் செவனில் என்னென்னக்கா டென்ஸு நம்ம ஏற்கனவே ஆறு பார்ட்டு அதில் கொடுத்துருக்கேன் லெவன்த்துக்கு இப்போ டென்சஸ் நம்ம அதில் பார்க்க போகிறோம் இப்போ டென்சஸ் எல்லாமே இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது நான் தனியாரெலாம் எடுத்து போடல நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கிராமர் பூரா எல்லாமே புக் பேக்கில் உள்ள கிராமர் இது பேஜ் நம்பர் பன்னெண்டில் இருக்குது டென்சஸ் கொடுத்துருவோம் இப்போ டென்ஸ்னால் என்ன அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க அதில் பார்ப்போம் டென்சஸ் ஆஃப் த வெர்பு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாக்கா பொருள் இந்த சப்ஜெக்டை செய்யக்கூடிய வேலைக்கு போகிற அந்த இடத்துல வெறுப்பு நம்ம செய் சொல்லுவோம் அதில் இந்த வெறுப்பு ஆர் யூஸ்டு ஆனால் அந்த வெறுப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடியது எல்லாமே டு எக்ஸ்பிரஸ் த டைம் எதை தெரிவிக்கணும்னா நேரத்தை தெரிவிக்கக்கூடியது காலையிலேருந்து எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறீங்களோ அனைத்துமே அந்த இடத்துல வெறுப்புன்னு கூப்பிடுவோம் இல்லை நவுன்க்க எதெல்லாம் பேர் சொல் அழிக்கிறோமோ அதெல்லாம் நவுனு அந்த நவுனு செய்யக்கூடிய வேலைக்கு போகிற அந்த இடத்துல வெறுப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு வறுப்பு ஆர் யூஸுடு பயன்படுத்தப்படுகிறது எதுக்கு டு எக்ஸ்பிரஸ் டைம் காலத்தை தெரிவிப்பதற்கு தி இண்டிகேட்டு அந்த தேனாக்கா இந்த இடத்துல வெரும்பு அந்த வரும் என்ன தெரியப்படுத்துது டைம் நேரத்தையும் தெரியப்படுத்துது அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் நம்ம முழுவதும் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் தெரியப்படுத்துது இந்த ஃபாலோயிங் பிட்டியோகிராஃபு கிராஃபிக் கீழே உள்ளார பின்னாடி வருது அதில் பார்ப்போம் வில் ஹெல்ப் யூ அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும் எப்படியே யூ அண்டர்ஸ்டேண்ட் த டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த பெட்டர் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த டென்ஸு கீழே கொடுத்துருக்கு அதில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அதில் அதை பார்ப்போம் இப்போ அதில் பாருங்களேன் புக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் அதில் அந்த இதுக்கு பார்ப்போம் அதில் ஸ்பெசிஃபிக் டைம் நம்ம டைம் தான் சொல்லியிருக்கோம் வெறுப்புனாக்கா எது தெரிவிக்கனக்கா இண்டிகேட் த டைம் அப்படிங்க மாட்டோம் ஸ்பெசிஃபிக்னாக்கா குறிப்பிட்டு டயம் சொல்லுவோம் எது ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சிம்பிள் சிம்பிளாக பாருங்களேன் பாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஷி ஒர்க்குடு எஸ்டர்டே நேற்றுக்கு வேலை செய்தால் அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட் சொல்லிருக்காங்க அப்போ அங்கே பாருங்களேன் ஷி எவ்ரி டே அதாவது வேலை செய்கிறாள் வேலை செய்தால் வேலை செய்கிறாள் ஒவ்வொரு நாளும் செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ டயத்தை தெரிவிக்குது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் டைம் நேற்றைக்கு நேற்றைக்கு செஞ்சால் ஒவ்வொரு நாளும் செய்கிறாள் அப்போ அடுத்து பாருங்களேன் ஷீ வில் ஒர்க்கு அகெயின் டுமாரோ அவள் வந்து மீண்டும் என்ன பண்ணுவாள் செய்வாள் எப்போ நாளைக்கு மீண்டும் வந்து செய்வாள் அப்படின்னு அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்பெசிஃபிக் டைம் நேற்றைக்கு செய்தால் செய்கிறாள் செய்து கொ செய்வாள் அப்படின்னு அடுத்த அதில் இருக்கணும் ஸோ அடுத்த ப்ரகசிவ் அப்படி கொடுத்துருவா பாருங்களேன் அடுத்தது கண்டினியூ சென்ஸில் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆட் நைன் ஏஎம் திஸ் மார்னிங் அவள் வேலை செய்து கொண்டு இருந்தாள் எப்போ காலை ஒன்பது மணி வரைக்கும் ஐ திஸ் மார்னிங் இன்னைக்கு காலை வரைக்கும் அவள் ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருந்தாள் நல்லா அப்படின்னு அடுத்து சிவாஸ் சாரி சி இஸ் ஒர்க்கிங் ரைட் நவு அவள் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் இப்பொழுது சரியான நேரத்தில் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக் கிட்டத்தை மட்டும்தான் கால் ஷீ வில் பி ஒர்க்கிங் அட் சிக்ஸ் பிஎம் டுனைட்டு அவள் வேலை செய்து கொண்டு இருப்பாள் எப்பொழுது இன்று ஆறு மணி வரைக்கும் இன்று இரவு ஆறு மணி வரைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பாள் இது வந்து எதுக்குள்ளதுனாக்கா சிம்பிளில் உள்ள ஒரு ஃபிட்டோகிராஃபு அடுத்தது பாருங்களேன் பர்ஃபெக்ட் ஸோ பர்ஃபெக்டில் அன்ஸ்பெசிஃபைடு டைம் கொடுக்குறோம் எது குறிப்பிட்டு சொல்லாமல் அன்ஸ்பெசிஃபைடு ஸ்பெசிஃபைடு டைம் எதுவும் குறிப்பிடாமல் டயத்தை குறிப்பிடாமல் கொள்ளாமல் இருக்குது பர்ஃபெக்டில் When she retired, she, had work all her life. When, when she retired, she had when ர்ன்ி யர்டு எப்பொழுது அப்பொழுது அதாவது retired, அப்படின்னாக்க ஓய்வு பெற்றது பிறகு ஷீ ஹேட் ஒர்குடு ஆல் டைம் அவள் செய்து கொண்டு செய்து இருந்தால் ஆல் ஹர் ஒர்க் அவளுடைய வேலை எல்லாமே செய்து இருந்தாள் செய்து இருந்தால் நல்லா கணக்கு பர்ஃபெக்ட்ல சோஃபா கிட்டத்தட்ட அவள் செய்து இருக்கிறாள் இப்ப பிரசோ கிட்டத்தட்ட என்ன ரொம்ப தூரமா என்ன பண்ணுங்க செய்து இருக்கிறாள் அப்ப செய்து இருந்தால் செய்து இருக்கிறாள் பர்ஃபெக்ட்ல என்னது வேலை செய்து இருக்கிறாள் எங்க ஆல் ஹர் லைஃப் அவள் வாழ்க்கை முழுவதும் செய்து இருக்கிறாள் அப்படின்னு சொன்னோம் அடுத்து பாருங்க வென் ஷி ரிட்டை வென் சி ரிட்டையர்ட்ஸ் அப்படின்னு அவ அவள் ஓய்வு பெறும் ஓய்வு பெறும் பொழுது ஷி வில் ஹாவ் ஒர்க்டுடு ஆல் ஹர் லைஃப் அவள் ஓய்வு பெறும் பொழுது அவள் வாழ்க்கையிலும் அதாவது வேலை செய்து இருப்பாள் வேலை செய்து இருக்கிறாள் சாரி வேலை செய்து இருந்தால் இருக்கிறாள்

வென் சிரிட்டேட்ஸு அவள் ஓய்வு பெறும் பொழுது ஷி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸு அவள் என்ன பண்ணுவானாக்கா வேலை செய்து வருவாள் நாற்பது வருடமாக வேலை செய்து ஒரு வாள் அப்படிங்க அது ரிட்டையர்டாக போகும்பொழுது ரிட்டையர்டாகும் பொழுது அண்ணா பண்ணுவா வேலை செய்து ஒரு இதுதான் அந்த பிட்டோகிராஃபில் உள்ளது ஸோ அடுத்து கீழே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க மேலே உள்ளது இல்லாமல் கீழே மறுதடவை ஒரு சாட்டம் இருக்கு இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது நானும் அடுத்த போல அந்த பாஸ்ட்டு ப்ரஸன்ட்டு பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பாஸ்டில் வாங்க சரண் ரோட்டியை போய் மெஸ்டடி சரண் வந்து என்ன பண்ணால் நேற்றுக்கு எழுதி நான் அப்படிங்கிறதான் ரோட்டும் டு இண்டிகேட் த பாஸ்ட்டு ஹேபிட் பாஸ்ட் எப்படி தெரியும்னாக்க இந்த பாஸ்டன்ஸு எப்படி தெரியும்னாக்க நடந்த நிகழ்வுகளை தெரிவிக்கும் நடந்த பழக்கத்தை தெரிவிக்கும் அண்ட் ஆக்ஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டேடு நடந்து முடிந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதான் கூட தான் ஹேபிட் பழக்க வழக்கமே அதான் அது சிம்பிளில் பாச அது பாருங்களேன் ரைட்ஸிய போயம் எவரிடேங்கிறான் அப்போ என்ன பண்ணுவான் அவன் எழுதுகிறான் என்னது ஒவ்வொரு நாளும் எழுதுகிறான் யூசேஜில் என்ன பண்ணுவான் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிட் ஆர் ஜென்ரல் ட்ரூத் இது என்ன பழக்கம் ஹேபிட்னாக்கா பழக்கம் சொல்றது எக்ஸ்பிரஸ் வெளிப்படுத்துதல் என்ன வெளிப்படுத்தும் ஜென்ரல் ட்ரூத் உண்மையை வெளிப்படுத்தும் பிரசன்டென்ஸ் சொல்லும் பொழுது சிம்பிள் பிரசன்ட் சொல்லும் பொழுது உண்மையை மட்டும் தான் அதில் பேச முடியும் டு இண்டிகேட் த ஃபியூச்சர் ஆ ஈவெண்ட் ஆஃப் த டெசிகேஷன் டிசைன்டு டேட்டு ஆஸ் பார் த பிளான் ஆர் அரேஞ்சு பிரசன்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் ஈவெண்ட்டில் தெரிவிக்க மாதிரி இருக்கும் அ டிசைன்டு ஸோ டேட்டை வந்து பர்டிகுலராக அந்த தெரியப்படுத்தும் ஆறு பிளான் திட்டத்தை தெரியப்படுத்தும் ஆறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது வந்து பிரசன்டென்ஸ் உள்ளது அடுத்து ஃப்யூச்சர்ஸ் பண்ண சரண் வில் ரைட் இ போயம் டுமாரோ நாளைக்கு என்ன பண்ணுவோம் போயம் இதில் எழுதுவானும் ஸோ ஹெல்பிங் வருபது எது வில்லு வில்லு ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டு வந்து அப்போ யூசேஜ் போனோம் டு இண்டிகேட் த அன் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லணும் வெறுப்புனா எது தெரிவிக்கும்னாக்க டைம் ஆஃப் ஆக்ஷன் தெரிவிக்கணும் ஸோ அது செயல்பாடு தெரிவிக்கும் கண்டிஷன் நிலைகளை தெரியப்படுத்தும் ஆறு சர்காம்பிடன்ஸ் சூழ்நிலைகளை தெரியப்படுத்தும் சர்காம்பிடன்ஸ் தட் ஹேஸன் டேக் த பிளேஸ் எட்டு சர்க்கம்டன்ஸ் என்ன எடுத்துக்க எடுத்துக்காது அப்படி மாதிரி அது பிளேஸ் எடுத்துக்க எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி அதில் வச்சிருக்காங்க இல்லையா அப்போ சிம்பிளில் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர் நம்ம அதை பார்த்துக்கோம் யூசேஜ் அதை பார்க்கணும் அடுத்த ப்ரக்ரஸிவ் ஆர் கண்டினியூஸ் அப்படினா தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடு செயல்பாடுகள் கண்டினியூஸ் சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம் வென் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ்டு அவன் எழுதி கொண்டு இருந்தான் எப்பொழுது அவனுடைய நண்பர்கள் வந்து சேர்ந்த பொழுது அந்த நண்பர்கள் வந்து சேர்ந்த பொழுது இருக்கும் அப்போ வாசு வேறு ப்ளஸ் பிஎஐ ஐஎன்ஜி ப்ளஸ் ஃபார்ம் அப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் எது தெரிவிக்குது இண்டிகேட்னா யூஸ் பாருங்க டு இண்டிகேட் அன்கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் எது முடிக்க முடியாத செயல்பாடுகளை முடிக்க முடியாத கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டடாக த பாஸ்ட்டு நல்லா கொடுத்துக்க மாங்களேன் அன் அன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்டடு முடிக்காத ஒரு செயல்பாடுகளை பாஸ்ட்டில் தெரிவிக்கும் அதில் ஸோ அதை வந்து எழுதி கொண்டு இருந்தான் அவன் நண்பர்கள் வரும்பொழுது அப்போ எழுதி கொண்டு இருந்தான் தான் நல்லது அப்போ என்ன பண்ணும் கம்ப்ளீட் பண்ணிட்டானா இல்லை அப்படின்னு அர்த்தம் தான் அதில் வரும் இல்லை ஸோ வித் ஆர் வித்தவுட் டைம் ஏ ரெஃபரன்ஸ் அது எந்த டைம் இருக்கே இருக்காது நேரம் இருக்காது காலம் இருக்காது ரெண்டுமே அந்த நேர காலம் இருக்கே இருக்காது டு இண்டிகேட் த ப்ரிசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹேபிட் த பாஸ்ட் ஆனால் இருந்தாலும் பழசை மட்டும்தான் அதில் பழக்கத்தை தெரியப்படுத்தும் வித் கண்டினியூஸ்லி ஆல்வேஸ் ஃபார் அவர் அது எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸ் அட்வர்ப்பு வந்துட்டுல ஆல்வேஸ் எப்பொழுதுமே வந்துட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் பாஸ்டனுடைய கண்டினியூஸ் பாஸ்டனுடைய வேலையை அடுத்தது கண்டிஷன்ஸ் உள்ள ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சரண் இஸ் ரைட்டிங் எ போயம் ரைட் நாவ் மேலே உள்ளதான் கீழே இருந்ததில் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் பாருங்களேன் சரண் வந்து என்ன பண்ணுறானுக்கா கண்டினியூவாக எழுதி கொண்டு எரிக்கிறான் எப்பொழுது இப்பொழுது அப்படிங்கிறது தான் எழுதி கொண்டு எரிக்கிறான்ங்கிறது ஸோ ஆமாரிஸு ப்ளஸ்ஸு ஓவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டு டு இண்டிகேட் த ஆக்ஷன் அக்யூரிங் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் அந்த டயத்தில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தெரியப்படுத்துகிறது தான் இந்த ப்ரெசண்டில் உள்ள வேலைகளில் அது டு indicate to டு இண்டிகேட்னா தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம் டு இண்டிகேட் த டெம்பரரி ஆக்ஷன் எழுதி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு temporary அர்த்தம் டெம்பரரி அந்த என்ன பண்ணிட்டு இருக்கான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டெம்பரரி அந்த தெரிவிக்கிறதா தட் மே நாட் பி அக்யூரிங் த டைம் ஆர் ஸ்பீக்கிங் மே நாட் அப்போ என்ன பண்ணால் தெரியப்படுத்தாது என்ன தெரியப்படுத்தாது அக்யூரட்டிங் டயத்தை தெரியப்படுத்தாது செயல்பாடுகளை தெரியாது இதில் அக்யூரேட்டாக டயத்தை தெரியப்படுத்தாது இதுதான் அது ப்ரஸனில் உள்ளது அடுத்த ஃபியூச்சர் பாருங்க சரண் வில் பி ரைட்டிங் போயம் வென் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அறைவு அவன் எழுதி கொண்டு இருப்பான் அவன் நண்பர்கள் வரும்பொழுது அரைவிடு ரைட் நவ்வு

ஸ்கூலில் நேரடியாக எக்ஸ்பிளைனேஷன் ஒரு தடவை பண்ணி பாருங்க அடுத்து பர்ஃபெக்ட் பாருங்களேன் பர்ஃபெக்டில் சரண் ஹேட் ரிட்டர்ன் ஏ போயம் அவன் எழுதி இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அறைவிடும் அவன் வந்த பொழுது அவன் நண்பர்கள் வந்த பொழுது அவன் எழுதி கொண்டு இருந்தான் அப்படிங்கிறதான் அடுத்து பாருங்களேன் சரண் ஹேஸ் ஹேஸ் ரிட்டர்ன் ஏ போயம் அவன் எழுதி இருக்கிறான் அப்படி அர்த்தத்தில் கொடுத்துருக்கு அடுத்து பாருங்களேன் ஃப்யூச்சரில் சரண் வில் ஹாவ் ரிட்டேன் அவன் எழுதி இருப்பான் அப்படின்னு அர்த்தனா எழுதி இருப்பான் எங்கே போயம் அந்த நண்பர்கள் வரும்பொழுது அப்படின்னு அப்போ ப்ரஸன்ட் அப்போ பா பாஸ்டில் என்ன சொல்லுது எதை இண்டிகேட் பண்ணுது டு கம்ப்ளீட் ஆக்ஷன் த பாஸ்ட் ஹேப்பன் பிஃபோர் த அனதர் ஈவெண்ட் ஆஃப் பிளேஸ் அப்போ இந்த எதை தெரியப்படுத்தும்னாக்கா நடந்து முடிஞ்ச செயல்களை கம்ப்ளீட்டடாக தெரியப்படுத்தும் ஹியார்ட் இருக்கு நான் எழுதி இருந்தான் அப்படின்னு அர்த்த தான் அப்படின்னு அர்த்தம் எழுதி இருந்தான் அப்போ எழுதி இருக்கிறான ப்ரஸன்டில் இந்த இடத்துல தெரியப்படுத்துது ஆக்ஷனு ஸோ விச் இஸ் நாட் டிஃபெண்ட் டைம் ஆர் டைம் டர்ட்டை கரெக்டாக அது இருக்காது எதுவும் மென்ஷன் பண்ணாது அப்போ அந்த ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் தட் ஹாஸ் கண்டினியூ அன்டில் நாவ் அது வரைக்கும் எது அவன் செயல்பாடு முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கும் அன்டில் அது வரைக்கும் அப்படின்னா தான் ஹே எழுதி இருக்கிறான் எது தெரியப்படுத்துகிற வரைக்கும் ஸோ கண்டினியூ அந்த இடத்துல அது வரைக்கும் அந்த இடத்துல எழுதிருக்கான் அடுத்து எழுதுவான்னு அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கு ஆக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஈவெண்ட்டு பிளேஸு இன்னொன்று முடிகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து எழுதி இருப்பான் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணலை பண்ணியிருக்கானா இல்லை பண்ணியிருந்தானா இல்லை பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அது பிளேஸு அப்போ இன்னொன்று தொடங்குற வரைக்கும் வந்துட்டு இருந்துகிட்டு இருப்பான் அது பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் ஹீ ஹேட் பீன் ரைட்டிங் எ போயம் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரமாக எழுதி வந்தான் வென் ஹி ஃப்ரெண்ட்ஸ் அரைவுடு அவன் வந்த பொழுது நண்பர்கள வந்த பொழுது அவன் எழுதி வந்தான் பாசன்ஸு அப்போ டு இண்டிகேட் த ஆக்சன் த பாஸ்ட் நடந்து முடிஞ்ச செல்களை அப்போ தட் பிகின் பிஃபோர் த சர்டன் பாயிண்ட் அந்த பாயிண்ட் சொல்ற வரைக்கும் அந்த நுனி பாயிண்ட் சொல்ல முடியாது பாஸ்ட் கண்டினியூ டு அண்டில் த பாயிண்ட் ஆஃப் டைம் அது வரைக்கும் அவன் எழுதி வந்தான் அப்படி அது வரைக்கும் முடிச்சுட்டு அந்த இடத்த காமிக்கிற வரைக்கும் அவன் எழுதி வந்தான் அப்படிங்கிறது அடுத்த பண்ணுங்க சரண் ஹேஸ் பின் போயும் அவன் மணி நேரமாக எழுதி வருகிறான் இது வந்தான் இது வருகிறான் அப்போ ஹாவ் ஹாஸ் பீன் ப்ளஸ் தேர்ட் பர்சன் ஒருபோட பிளஸ் யேசுங்கிற அப்போ யூசேஜ் என்ன சொன்னால் டு இண்டிகேட்டு பயன்படுத்துறது என்ன அது ஆக்ஷன் விச் ஸ்டார்டடு இந்த பாஸ்ட் ஆர் மே ஆர் மே நாட் பி கம்ப்ளீட்டு ஸோ முடிச்சிருக்கலாம் ஆனால் முடிக்காமல் இருக்கலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்போ ப்ரஷனில் என்னன்னுக்க எழுதி வருகிறான்கிற வார்த்தை மட்டும்தான் அதில் வரும் தொடங்கியிருந்தான் வார்த்தை அந்த பாயிண்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறது தான் அதில் உள்ள இந்த பாயிண்ட் தட் பாஸ்ட்டு பாஸ்ட்டு எழுதி வந் வருகிறான் அப்படின்னாக்கா பாஸ்ட்லேயும் இருக்கும் ப்ரெசன்ட்லேயும் இருக்கும் அதான் அந்த இடத்துல வந்து ஆனால் மெயின் நாட் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருக்காது அப்போ அதுதான் அந்த இடத்துல ஆக்ஷன் முடிஞ்சிருக்காது அதான் உள்ளது ஸோ அது மாதிரி பாஸ்ட்டில் உள்ளது அடுத்து பாருங்களேன் இந்த சரண் வில் ஹாவ் ரைட்டிங் ரைட்டிங்கே போயம் ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் இங்கேலாம் டூ டூ ஹவர்ஸ் இங்கே மட்டும் ஃபோர் ஹவர்ஸ் அவன் எழுதி வருவான் எவ்வளோ நாலு மணி நேரமாக எழுதி வருவான்

ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ அடுத்தது எக்ஸசைஸ் இருக்குது நம்ம இந்த பாட்டு முடிஞ்சோன்னா அடுத்த பாட்டில் எக்ஸசைஸ் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ இப்போ அதுஞ்சு நிமிஷத்து மேலாயிட்டு இது வந்து யாரும் பார்க்கணும் அதில் டீப்பாக பாருங்கள் ஒன்றும் புரியல அப்படின்னாக்கா அந்த ஃபோன் நம்பர் இருக்குங்க நல்லா ஸ்கூலில் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளேஷன் மாட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ